விஞ்ஞான தொழில்நுட்பங்களை கொண்டு மார்க்க தீர்ப்புகள் வழங்கலாமா அதாவது என்ன கேட்குறாங்க குற்றவியல் சட்டங்களில் கேட்குறாரு உதாரணமாக விபச்சாரம் செய்வது அப்படி என்கின்ற அடிப்படையில் ஒரு ஒரு விபச்சாரம் செய்வது வீடியோ காட்சியாக பதிவு செய்யப்பட்டு இந்த அடிப்படையில் தண்டனை வழங்கலாமா கொலை செய்வது வீடியோ காட்சியாக பதிவு செய்யப்பற்றி அந்த அடிப்படையில் தண்டனை வழங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது அடிப்படையை பொறுத்த வரைக்கும் தண்டனை வழங்கக்கூடாது இவைகளை துணை ஆதாரமாக கொள்ளலாம் இவைகளை துணை ஆதாரமாக கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் என்னதான் அதாவது ஒரு வீடியோ காட்சி என்று நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கான நேரடியான சாட்சியாளர்கள் வராத வரைக்கும் அந்த நேரடியான சாட்சியாளர்கள் விசாரிக்கப்படாத வரைக்கும் இஸ்லாம் என்ன செய்யாது அதை அதாவது பிரதான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளாது ஆனால் இவைகள்லாம் துணை ஆதாரமாக கொள்ளப்படும் சந்தேகம் கிடையாது துணை ஆதாரத்துக்கு இஸ்லாத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்குன்று குற்றவியல் பகுதியில் வந்து இஸ்லாம் வந்து வெறுமனைய சாட்சிகள் மட்டும்தான் அப்படின்றெல்லாம் சொல்லலை துணை ஆதாரங்களுக்குன்னா இஸ்லாத்தில் ஒரு பெரிய ஒரு வெளிவு இருக்குது இல்லாமலாம் இல்லை ஆனால் அந்த துணை ஆதாரத்தை எப்படி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதை அடிப்படை ஆதாரமாக கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை ஏனென்றால் துணை ஆதாரத்தில் நம்மளுக்கு வெளிப்படையாக பார்க்கிற நேரத்தில் ஒரு பெரிய பிரதானமான ஆதாரமாக தோன்றினாலும் அதில் பல சிக்கல் இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள் டெக்னிக்கலி உள்ள பிரச்சனைகளை பாருங்கள் ஒரு வீடியோன்னு வந்த உடனே இந்த வீடியோ வந்து அதாவது எடிட்டிங் செய்யப்பட்டதா செய்யப்பட்டதாங்கிட்டா தான் அதாவது ஏதாவது அந்த ரெண்டு படங்களை இணைத்து ரெண்டு வீடியோக்களை இணைச்சி இது செய்யப்பட்டதா என்பதை டெக்னிக்கலி கவனிக்க வேண்டியிருக்கும் அப்போ இப்போ நம்ம சொல்லலாம் அதுக்கு தான் அதுக்குரிய அதாவது திறமையானவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு இப்போ எனவே இப்போ அதுக்குரிய திறமையானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இப்போ சாட்சி அந்த நபருக்கு போயிடுது அந்த நபருடைய அறிவுக்கு போயிடுது அந்த நபருடைய திறமைக்கு போயிடுது ஏன்னா சில விஷயங்கள் இருக்குது அவர் நம்மளே நம்மளும் அவரோட சேர்ந்து பார்த்து ஓ இது வந்து எடிட் பண்ணப்படலைன்னு விளங்கிக்கலாம் சில விஷயங்கள் இருக்குது அவர் மட்டும்தான் சொன்னால் நம்ப வேண்டியிருக்கும் உதாரணமாக டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று எடுக்கிறோம் டிஎன்ஏ டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் என்னதான் ரெண்டு பேப்பர் எங்களை கையில் தந்தால் நாங்கள் இது வந்து அவர் இவர் சொல்கிற அடிப்படையில் இன்னொரு பிள்ளை தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு வாசித்து விளங்குறதுக்குரிய நாலேஜ் எங்களுக்கு இல்லை ஏன்னா எங்கள் நாங்கள் அதெல்லாம் ப்ரொஃபஷனல் இல்லை எங்களுடைய அதாவது தகசுசல்ல அது எனவே அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் இப்போ நம்ம அவருடைய அறிவுக்கும் அவருடைய நம்பிக்கைக்கும் அவருடைய ஆய்வுக்கும் திரும்பி போக வேண்டியிருக்குது எனவே இப்போ யாரை நம்புறோம் விஞ்ஞானத்தை நம்பலாம் நாங்கள் விஞ்ஞான அடிப்படையில் ஆய்வு செஞ்சு எடுக்கப்பட்ட முடிவை சொல்கிற ஒரு ஆள் நம்ம என்ன செய்கிறோம் நம்புற இடத்துக்கு நம்ம வருகிறோம் எனவே ஆடியோவாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் இன்னும் உள்ள மற்ற அம்சங்களாக இருந்தாலும் அந்த ஆய்வு செய்யக்கூடிய நபரை நம்ப வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படுவதன் காரணமாக நாங்கள் இவைகளை ஒரு துணை அடிப்படையாக கொள்ளலாம் துணை ஆதாரமாக என்ன செய்யலாம் நாங்கள் கொள்ளலாம் மற்றபடி பிரதானமான ஆதாரமாக நேரடியாக கண்டல அதாவது ஐ விட்னஸ்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களை என்ன செய்யலாம் ஐ விட்னஸ் இல்லாமல் இவைகள் வந்தால் சந்தேகத்துக்குரிய நபராக அவர் என்ன செய்யலாம் நாங்கள் தடுத்து வைக்கலாம் என்பதுதான் இதில் சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்